பாஜக தேசிய தலைவர் நட்டா 2024 மக்களவை தேர்தலின் போது RSS வேண்டும் என்ற நிலையில் இருந்து பாஜக வளர்ந்து விட்டது என்றும் தனது விவகாரங்களை தானே பார்த்துக் கொள்கிறது என்றும் தெரிவித்திருந்தார். நட்டாவின் இந்த கருத்து RSS மற்றும் அதன் தொடர்புடைய இயக்கங்கள் மத்தியில் பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தியதாக அரசியல் வல்லுநர்கள் தெரிவித்தனர். இதன் காரணமாக RSS உறுப்பினர்கள் முழு அளவில் 2024 மக்களவை தேர்தலில் ஈடுபடவில்லை என்று மூத்த பத்திரிகையாளர்கள் தெரிவித்தனர். பாஜக 2024 மக்களவை தேர்தலில் தனி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்க முடியாமல் போனதற்கு இதுவும் ஒரு காரணமாக கூறப்பட்டது. சமீபத்தில் பாலக்காட்டில் RSS அமைப்பின் 3 நாள் ஒருங்கிணைப்பு கூட்டத்தில் பாஜக RSS அமைப்பு நெருக்கமான ஒருங்கிணைப்புடன் செயல்பட வேண்டும் என்று முடிவெடுத்துள்ளதாக தெரியவந்துள்ளது. இந்நிலையில் RSS அகில பாரத பிரச்சார பிரமுகர் சுனில் அம்பேகர் இந்தியா டுடே 2024 மாநாட்டில் பேசிய போது 2024 மக்களவை தேர்தலின் போது பாஜக தேசிய தலைவர் நட்டா கூறியது எங்கள் குடும்ப விஷயம் என்றும் குடும்ப விஷயங்களை நாங்கள் பேசி தீர்த்துக் கொள்வோம் என்றும் தெரிவித்தார். மேலும் இதுபோன்ற விஷயங்களை நாங்கள் எப்போதும் பொது வழியில் பேசிக் கொள்வது இல்லை என்று கூறினார்.